ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். இது ரொம்ப வந்து 2 மினிட்ஸ் தான் இருக்கும், ரொம்பலாம் இழுக்காது. அதுலேயே வந்து ஒரு கருத்து வித் ஃபன்னி, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்தும் கதையும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டுக்குள்ளே டிங்கு அப்படின்ற ஒரு பேரோட ஒரு அழகான குரங்கு வசித்துட்டுருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு நாள் காற்றுக்குள்ள அமைதியாக கம்பீரமாக காற்று வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் அது நடந்து போயிட்டுருக்கப்ப அது காலில் ஏதோ ஒரு தட்டுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி இது பார்க்குறப்ப அது ஒரு அழகான மஞ்சள் நிறமுடைய ஒரு மாம்பழம். அது அதோட கண்ணை கவரவே அதை எடுத்து அதை சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக அது சாப்பிட்டு முடிச்சு அதுக்கு வயிறும் நிறந்துருச்சு. அதுக்கு வயிறு நிறைஞ்சாலும் அந்த சுவை அதோட நாக்கை விட்டு போவே இல்லை. இந்த ஒரு மாம்பழமே இவ்வளோ சுவையாக இருக்கு, நிறையா மாம்பழம் சாப்பிட்டா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி, சரி இந்த மாங்கொட்டையை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் அதுக்கு ஒரு அருமையான யோசனை தோணுச்சு. நம்மள பல பேருக்கு இந்த யோசனையெல்லாம் தோணாது, ஆனால் டிங்குக்கு வந்து தோணிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த விதையை நடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கு. மாமரமாக நட்டால் நம்ம நிறையா பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கேருந்து ஒரு குச்சியை எடுத்து அழகாக மண்ணை தோண்டி தான் சாப்பிட்ட பழத்தோட விதையை அதில் போட்டு மறுபடியும் மண்ணை எடுத்து மூடி அதை நல்லா மிதித்து சமப்படுத்திடுச்சு. அதுக்கு பிறகு டிங்கு டெய்லி வந்து அந்த மாமரம் வளர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்து ஆசையோட தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் டிங்குவுக்கு புரியவே இல்லை, ஏன் இவ்வளோ நாள் ஆகியும் மரம் வளரவே இல்லை, ஒரு சின்ன தலை கூட விடலையே அப்படின்னு சொல்லி வருத்தமாகி கடைசியில் கோவம் வந்து அதை தோண்டி போட்டுருச்சு. ஏன் வளரலை, ஏன் வளரலை அப்படின்ற கேள்வி மட்டும் டிங்குக்குள்ளே கடைசி வரை இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டிங்கு கேள்விக்கான விடை என்ன அப்படின்னா, அது செஞ்ச ஒரு செயல் தான். என்ன பண்ணியிருக்குன்னா, தான் பழம் சாப்பிடணும் அப்படின்ற ஆசையில் டெய்லி அந்த கொட்டை எடுத்து முளை விட்டுருச்சா அப்படின்னு சொல்லி டெய்லியும் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். தான் பழம் சாப்பிடணும், வேமா மரம் வளரணும் அப்படின்ற ஆசையில் அது டெய்லி இப்படி தோண்டி தோண்டி அப்புறம் புதைச்சிக்கிட்டே இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டிங்குவோட செயல் வந்து நமக்கு நகை பூட்டும் விதமாக இருந்தாலும், டிங்கு யோசிக்கிற மாதிரி தான் இங்கே பல பேர் யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்றதான் ஒரு அப்பட்டமான உண்மை. தன் ஒரு செயலை செய்ய முயற்சி செய்தும் அதற்கான பலனை நாம் அடையாமல் இருப்பது ஏன் அப்படின்றதான் இப்போ இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த டிங்குவுக்கு எப்படி மரம் வளர்ந்து பழம் கிடைக்கலையோ, அது ஆசைப்பட்ட பழம் சாப்பிட முடியலையோ, அது மாதிரி தான் நிறையா பேர் இங்கே விதையை விதைச்சிட்டு மரம் வளர்க்கணும் அப்படின்ற தன்னோட முயற்சியை தாங்களே சிதைச்சிட்ருக்காங்க. நீங்களும் டிங்கு மாதிரியே உட்காந்து யோசித்து பார்த்தா அதுக்கான பலன் வந்து நாம் செஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். யோசிங்க, விதைங்க, மரத்தை வளருங்க, பலம் கிடைக்கும் கண்டிப்பாக. விதைங்க, முயற்சி பண்ணுங்க, உழைங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். உட்காந்து டிங்கு மாதிரியே நீங்களும் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.